ஓகே, வணக்கம். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட புத்தக மன்றத்துக்கு வந்து உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் வந்து நம்ம துருவங்கள் புத்தகத்தோட ஒரு சாப்டரை வந்து படிக்க போகிறோம். துருவங்கள் கதை வந்து இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கதையை வந்து கேட்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய நாங்கள் ஒவ்வொரு சாப்டராக வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் எங்களோட தமிழ் லேர்னர்ஸ் கம்யூனிட்டி யூடியூப்பில். நீங்கள் அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் முழுசாக படிக்கணும்னு நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அட்லீஸ்ட் கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்டோரி வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் முன்னாடி சாப்டர் மழலை காதல் எடிட்டர்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி சாப்டர் வந்து என்ன எப்படின்னா, அதுதான் இப்போ தீப்தி வந்து இப்போ ஆக்சுவலாக ஹீரோ ஹீரோயின் ஹீரோ வந்து மதன், அப்புறம் ஹீரோயின் வந்து கார்த்திகா. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க. மதன் வந்து சுரேஷ் அப்படின்ற ஒருத்தர் கூட ஒரு ரூம்மேட்டாக ரூமில் வந்து தங்கியிருக்காரு. கார்த்திகா வந்து கயல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட ஒரு ரூமில் வந்து தங்கியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து இவங்க ரெண்டு பேர் ரூமும் வந்து சோழிங்கநல்லூர் அப்படின்ற சென்னையில் இருக்கிற சோழிங்கநல்லூரில் தான் வந்து இந்த கதைக்களம் நடக்குது. சுரேஷோட பேர் தீப்தி வந்து திருவான்மியூரில் இருந்து அவளுக்கு ரூம் இப்போ செட் ஆகிறதுனால கார்த்திகா ரூமுக்கு வரா. கார்த்திகா ரூமுக்கு வந்து அவங்களுக்குள்ள, அதாவது கார்த்திகா தீப்தி அப்புறம் கயல் இவங்க மூணு பேருக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகுது. போன சாப்டரில் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ வந்து தீப்தி கிட்ட வந்து கயலும் கார்த்திகாவும் மதனுக்கும் சுரேஷ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ஃபஸ்ட்டு வந்து தீப்திக்கும் சுரேஷ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி கேட்குறாங்க. அப்புறம் வந்து சுரேஷ்க்கும் மதனுக்கும் எப்படி வந்து ரிலேஷன் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பற்றி எல்லாம் கேட்குறாங்க. அதை பற்றின டிஸ்கஷன் எல்லாம் வந்து போன சாப்டரில் வந்து போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போன சாப்டரில் டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மதன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா இந்த எடிட்டர்ஸ் பற்றி எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இடி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான், செட்டு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான், கிரப்பு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அப்புறம் கடைசியாக வந்து எப்படி வந்து ஒரு மேனுவல், அந்த எஸ்ஹெச் மேனுவல் வந்து எப்படி ஃப்ரீ பிஎஸ்டியோட மேனுவல் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணிட்டு கடைசியாக என்ன சொல்லியிருப்பான்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு உண்டான எல்லாமே வந்து உங்ககிட்ட கிடச்சிருச்சு. நீங்கள் எப்படி வந்து மேனுவல் பேஜ் படிக்கணுன்றதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மேனுவல் பேஜ் படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து சுலபமாக வந்து வந்துடும் அதோட அப்படின்னு சொல்லிட்டு மதன் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்கிட்ட வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் கற்றுக்கணும், கற்றுக்கிறதுக்கு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்டோரி வந்து லாஸ்ட் சாப்டரில் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த சாப்டர் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து இப்போ சிச்சுவேஷன் வந்து எங்கன்னா, சோழிங்கநல்லூரில் தீப்தி கயல் அப்புறம் கார்த்திகா இவங்க மூணு பேர் தங்கியிருக்கிற ரூமில் வந்து நடக்கிற ஒரு ஃபஸ்ட்டு பேரகிராஃப் வந்து அந்த சிச்சுவேஷன் தான். தீப்தி வந்து சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கா ரூமில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கேட்குறான். சுரேஷ் வந்து என்ன சொல்கிறேன்னா, இல்லடி அவன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா என்ன, இங்கே மீனிங் என்னன்னா, சுரேஷோட ஆக்சுவல் வீடு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சென்னையில் இருக்கிற ஒரு ஒரு ஏரியாவில் இருக்குது. ஆனால் சுரேஷோட கம்பெனி வந்து ஐடி கம்பெனி வந்து சவுத்தில் இருக்கிறதுனால, இந்த ஓஎம்ஆரில் இருக்கிறதுனால சுரேஷ் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் வந்து அவள் தீப்தி வந்து கேட்குறான், நீ வீட்டுக்கு போயிருக்கியா ரூமில் இருக்கியா அப்படின்னு கேட்குறான். தீப்தி அதுக்கு சுரேஷ் என்ன சொல்றான், இல்லடி நான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதாவது அவங்க நார்த் சென்னையில் இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றான். அதுக்கு வந்து தீப்தி என்ன சொல்றான், கோயிங் டு பி அ பிக் ப்ராப்ளம் இன் மை ரூம், கயலக்காவோட அம்மா கிட்ட கயலக்காவோட மாமா பையன் வந்து மறுபடியும் வந்து பொண்ணு கேட்டிருக்காரு, கொடுக்கலன்னா வந்து மெட்ராஸில் இருக்கிறவங்க உங்கள் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போய் தாலி கட்டிட்டு அப்படியே வந்து ஸ்ரீநகர் கூட்டிகிட்டு போயிடுவான்னு சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா வந்து உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து கயலக்காவோட மாமா பையன் வந்து கயலக்கா கிட்ட இன்னைக்கு காலையில் தான் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார்.
அக்காவோட அக்காவை வந்து நைட்டு ரெடியா இருக்க சொன்னாரு. அவங்க அவங்க அவர் வந்து மெட்ராஸ் வந்ததும் ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட் வந்து ஸ்ரீநகர் போறாங்க. இந்த விஷயம் வந்து எப்படியும் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க அம்மாவும் வந்து ஆல்ரெடி வந்து மெட்ராஸ் வந்துட்டாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இங்க கயல் அம்மா வந்து வந்துருவாங்க போல இருக்கு, இங்க பெரிய பிரச்சனை ஆகும் போல இருக்கு, நீங்க சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சுரேஷ்க்கு வந்து ஃபோன்ல வந்து சொல்றா. இமிடியேட்டா பிரச்சனை வந்து சீரியஸா போகுது. அவங்க வீட்டுல கயல் அவங்க வீட்டுல வந்து பிரச்சனை பஞ்சாயத்து பெருசாயிருச்சு, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை வந்து தீப்தி வந்து ஃபோன் பண்ணி சொல்றா. அதுக்கு சுரேஷ் என்ன சொல்றான், நான் நார்த்துலேருந்து அங்கே வர்றதுக்கு டைம் ஆகும்டி, கயலை வந்து என்ன பண்ணு, நீ உடனே வந்து எங்கள் ரூமுக்கு போக சொல்லிடு, அதாவது சுரேஷும் மதனும் இருக்கிற ரூமுக்கு வந்து போக சொல்லிடு, நான் வந்து மதன் கிட்ட ஃபோன் பண்ணி கயலை கூட்டிட்டு நேராக சென்ட்ரல் வர சொல்லிடுறேன், கயலை வந்து அப்படியே வந்து அவங்க மாமா பையனை கான்டாக்ட் பண்ணி சென்ட்ரலுக்கு வர சொல்லிடு, நானும் டைரெக்டாக சென்ட்ரல் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிட்டே இருக்கும்போது தீப்தி என்ன சொல்றா, ஷீட் அவங்க அம்மா ஆளுங்களோட அவங்க அம்மா வந்து அவங்க ஆளுங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான். ஸோ ஃபோனை கட் பண்ணவுடனே சுரேஷ்க்கு வந்து என்ன பண்றதுன்னு எதுவும் தெரியல. உடனே வந்து இந்த மேட்டரை வந்து உடனே வந்து மதன்கிட்ட வந்து சொல்லி தீப்தி நம்பரையும் கொடுக்குறான் மதன்கிட்ட. தீப்தி கான்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டு அவங்க ரூம் இருக்கிற இடத்த வந்து தீப்தி கிட்ட கேட்டு உடனே அங்கே போடா அப்படின்னு சொல்லிட்டு மதன்கிட்ட வந்து சுரேஷ் சொல்கிறான். ஸோ இப்போ வந்து மதன் என்ன பண்ணுறா, தீப்தியை வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான், நிறைய டைம் ட்ரை பண்ணுறான், ஆனால் வந்து தீப்தி வந்து காலை வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி லாஸ்ட்டாக வந்து ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு எடுக்கலன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு கால் பண்ணுறான். அப்போ வந்து காலை வந்து எடுக்கிற அப்போ தான் தீப்தி வந்து கால் எடுத்தவொடனே மதன் வந்து தீப்தி நான் மதன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அவள் வந்து என்ன சொல்கிறான்னா, அவங்க தீப்தி கயல் கார்த்திகா இவங்க மூணு பேர் இருக்கிற அந்த அட்ரஸை வந்து சொல்லிட்டு உடனே ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான். மதன் வந்து கொஞ்சமும் வந்து வெயிட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க ரூமுக்கு அவங்க அந்த அவங்க இருக்கிற இடத்துக்கு போகும்போது அந்த கேட்டை வந்து உள்ள உள்ள கேட் திறந்து உள்ள வர்றதுக்குள்ளேயே வந்து பார்த்தாக்கா கயலோட அம்மா வந்து கயலோட கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு வந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. கயலோட அம்மா கூட வந்து ஒரு 10 ஆளுங்க, அவங்களோட ஆளுங்க வந்து கயல் அம்மாவோட ஆளுங்க வந்து ஒரு 10 பேர் வந்து அங்க இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் மேற்கொண்டு. ஓகே, அடுத்து படிப்போம். ஸோ பரபரப்பாக போயிட்டு இருக்கு எல்லாம், இந்த சட 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 சடன்னு எல்லாம் நடந்ததுன்னா அவங்க அம்மா வேற கையை பிடிச்சி கூப்பிட்டு வராங்க, சுற்றி 10 பேர் அடியால் இருக்காங்க. ஒரு ஃபைட் சீன் சீக்வன்ஸுக்கு எல்லாம் அப்படியே பயங்கரமாக வந்து ஆத்தரோட ஃபோக்கஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்னங்க இப்படி இழுத்துட்டு வரீங்க, ஃபஸ்ட்டு கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் கயலோட அம்மாவை பார்த்து அது சொல்கிறாரு. அப்பொழுது அங்கேருந்த ஒரு அடியால் யாரா நீ தூரமாக போ, தேவையில்லாமல் உசுர விட்டுற போகிற அப்படின்னு சொல்லிட்டு மதனை பார்த்து மிரட்டுறாரு. சொல்ல சார் பார்க்குறதுக்கு சோடா பூட்டி போட்டுக்கிட்டு டீசெண்டாக இருக்காரு, ஒதுங்கி போயிடுவாருன்னு இன்னொருத்தர் அடியால் வந்து மதனை பார்த்து சொல்கிறாரு. ஸோ அது வந்து சார் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக அப்படின்னு மதன் கேட்கறதுக்குள்ளே அந்த அடியாளில் இருந்த ஒருத்தன் வந்து ஒரு வீச்சர்வாவை எடுத்து மதனோட கழுத்தில் வைக்கிறான். அடுத்த நொடி என்னென்ன அப்படியே ஃப்ளாஷை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் கழுத்தில் வந்து ஒரு அலுவலால் வச்சிடறான். அப்படியே அடுத்த ஃப்ளாஷிங் செகண்டில் வந்து என்ன நடக்குதுனா, அடுத்த நொடி அந்த அடியால் காதுலையும் மூக்கிலையும் வாயிலையும் அப்படியே ஒரு ரத்தமாக கொட்டி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த அடியால் பாதி சுயநினைவோட இல்லை நிற்க முடியாமல் மதனுக்கு முன்னாடி மண்டிட்டு அப்படியே முட்டி போட்டு நின்னுடுறான். ஸோ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவன் முன்னாடி வந்து மண்டிட்டு, ஏன்னா சுயநினை மதன் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சிடுறாரு. ஸோ அது வந்து அப்படியே அந்த மின்னல் வேகத்தில் பண்ணதுனால அவள் நிற்க முடியாமல் அதே நேரத்தில் ரத்தம்லாம் வேறு வந்திருக்குல்ல. ஸோ அதனால் மயக்கத்தில் அந்த அடியால் வந்து தான் முன்னாடி இருக்கான். ஸோ அவன் கையில் இருந்த வீச்சர்வா இப்போ வந்து மதன் கையில் இருந்துட்டு மதன் கையில் இருக்கு. மதன் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு, இங்கே சோடா புட்டிலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால சண்டைலாம் செய்ய தெரியாது, வீச்சை பிடிக்க தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க, எந்த நாயிடா சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து வீரமாக சொல்கிறாரு. ஸோ அந்த இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து மதன் வந்து அப்படியே அந்த முன்னாடி மண்டிகிட்டு இருக்க ஆளை பார்த்து சொல்கிறான். ஸோ அப்படியே மாசாக வந்து சோடா புட்டிலாம் போட்டால் யாரா சண்டை பிடிக்க தெரியாதுன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாசாக வந்து மதன் வந்து சொல்கிறாரு. ஸோ கீழே இருந்த அந்த அடியால் வந்து சட்டையை பிடிச்சி நிறுத்தி அவன் கழுத்தில் வீச்சருவால் திருப்பி வந்து மதன் வைக்கிறாரு.
ஓகேவா? ஸோ அதை வந்து கேட்கும்போது 10 எண்றத்துக்குள்ளே அந்த பொண்ணு அவர் ரூம்குள்ளே போகலன்னா இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு நாளைக்கு வந்து பாடம் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. நான் இருப்பேனோ இல்லை இல்லையான்னு பற்றி எனக்கு கவலை இல்லை, அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவளை கூட்டிக்கிட்டு ஒருத்தன் இங்கேருந்து உயிரோடு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாருக்கும் சாமம் மேலே பயம் இல்லையோ அவன் முதல்ல வந்து என்னை கிழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கிழினா அதாவது சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்குது. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல வந்து அப்படியே சில நிமிஷம் அப்படியே ஒரு நிமிஷம் நின்று பார்க்குறாங்க. யாருமே அசையலை. ஸோ மதன் வந்து ஒரு சின்ன அசைவை பார்த்தானா கூட அவன் பிடிச்சி அடியால் கழுத்தை வெட்டிட்டு ருத்ர தாண்டவம் ஆடுற நிலையில் வந்து அப்படியே ஒரு இம்பேலன்ஸான ஒரு ஹை பிச்சில் வந்து அந்த டிப்பிங் பாயிண்ட்டில் நிற்கிறாரு. எவன் அசைஞ்சாலும் அப்படியே போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ எதுவும் நடக்கலான்னா எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸாக வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து தம்பி அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கயலோட அம்மா வந்து கயலோட கையை விட்டுட்டு தம்பி அவசரப்படுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுமையாக சொல்கிறாங்க மதனை பார்த்து. போய் வண்டியில் ஏறுங்கடா, அந்த செத்த பணத்தையும் தூக்கிட்டு போய் வண்டியில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் அம்மா வந்து மதனை வந்து மதன் கீழே இருந்த அந்த அடியாலை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அவனையும் கூட எடுத்துகிட்டு போயிடுங்க, அந்த அடி வாங்கியிருந்தால அவனையும். ஸோ பக்கத்தில் இருந்த அடியாளுங்களை கையில் சொல்லி வண்டியில் ஏறுங்க, போகும்போது அதான் அடி வாங்கினால அவனையும் கூட சேர்த்து கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களாம் வந்து வண்டியில் வேற சொல்லிட்டு இருக்க அதே நேரத்தில் மதன் அப்புறம் வந்து அவங்க அம்மா கையல் இவங்க மூணு பேரை வந்து ரூமை நோக்கி மாடிக்கு வந்து நடக்க போகிறாங்க. ஸோ நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்ததுன்றத தீப்தியும் கயலும் தீப்தியும் கார்த்திகாவும் அதை படபரப்பாக பார்த்துட்டு இருக்காங்களே. ஸோ திருப்பியும் வந்து கயலை வந்து ரூம் கூட்டின்னு போகிற அந்த நேரத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து கயலோட கையை பிடிச்சிட்டு அவளை திருப்பி ரூமுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ மதன், கயலோட அம்மா, கார்த்திகா அண்ட் தீப்தி இவங்க நாலு பேரும் இப்போ ரூமுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டேஜ். அடுத்த சாப்டரை சாரி அடுத்த பேராகிராஃப் மோகன் படிப்பார். கயல் இப்போ ரூம்ல யாராவது இருக்காங்கன்னா கயல், அப்புறம் கார்த்திகா, தீப்தி, கயலோட அம்மா இருக்காங்க. இப்போ அப்புறம் வந்து மதன் வந்து உள்ள வந்திருக்கான். இப்போ இவங்க தான் வந்து அந்த ரூம்ல, அதாவது அந்த கார்த்திகா தீப்தி கயல் அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மதன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அவங்க கயலோட அம்மா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றேன்னா, சொந்த அண்ணன் மகன், அப்புறம் ஏன் வந்து வேணாங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பேக் ஸ்டோரி சொல்லணும்னா என்னன்னா, கயலும் கயல் வந்து கயலோட மாமா பையன், மாமா பையனை தான் வந்து விரும்புகிறாங்க. அவங்க மாமா பையனோட வீட்லேயும் வந்து கயல் சம்மதம் தான். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து அவங்க மாமா பையன் வீட்டில் வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. பட் ஆனால் வந்து கயலோட அம்மா தான் வந்து முரண்டு பிடிக்கிறாங்க. அவனுக்கு வந்து கட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து முரண்டு பிடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து மதன் வந்து கேட்குறான், சொந்த அண்ணன் பையன் தானே, அதாவது அண்ணா தானே அவங்க மாமான்னாக்கா அண்ணா முறை வரும். ஸோ சொந்த அண்ணன் பையன் தானே, எதுக்கு வந்து வேணான்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். அதுக்கு கயலோட அம்மா என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அவன் வந்து ஆர்மியில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மதன் வந்து என்ன சொல்கிறான், ஆர்மியில் இருக்கிறவங்க வந்து வாழலையா, புள்ளக்குட்டி பெற்றுக்கலையா, சந்தோஷமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லையா இல்லை, அவங்க சந்தோஷமா இல்லை, நானும் வந்து ஒரு மிலிட்ரிக்காரனுக்கு வந்து வாக்கப்பட்டவ தான், இவளுக்கு 7 வயசு தான் இருக்கும், கார்கில்ல வந்து போயிட்டாரு. அப்படின்னா என்னன்னா, அந்த 90s நடந்த அந்த கார்கில் வார் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த வார் தான் வந்து இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த 90s நடந்த அந்த கார்கில் வாரில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து மிலிட்ரியில் இருந்திருக்காரு, அவர் வந்து செத்துட்டாரு. இந்த 7 வயசு பொண்ணு இருக்கும்போது அவர் வந்து செத்துட்டாரு. ஸோ அதை தான் வந்து அவங்க அம்மா மென்ஷன் பண்ணுறாங்க. நானும் வந்து ஒரு மிலிட்ரி காரனுக்கு தான் வந்து ஒய்ஃபாக இருந்தேன், அவர் வந்து கார்கில் செத்துட்டாரு. என்னதான் வந்து சொத்து சுகம் பேரு பதவின்னு இருந்தாலும், பேரு பதவின்னா என்ன, இங்கே என்னன்னா கயலோட அம்மா வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்சுவலாக. ஸோ அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ என்னதான் வந்து சொத்து சுகம் பேரு பதவின்னு இருந்தாலும் தாலியர்த்துவ வாழ்க்கை வந்து நரகம்தான், அந்த கஷ்டம்லாம் வந்து சொன்னால் உங்களுக்கு புரியாது. எனக்கும் என் அண்ணன் பையனை வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவன் என் அண்ணன் வீட்டில் இருந்ததை விட என் வீட்டில் தான் வந்து அதிகமாக இருந்திருக்கான். நான் வந்து எவ்வளோ, அதாவது என்னன்னா,
கார்த்திகாவோட லவர் இருக்கான் இல்லையா, ஸோ அவங்க மாமா பையன் இருக்காங்க இல்லையா, அவனுக்கு வந்து என்னன்னா அவங்க அதாவது அவங்க அத்தை ஹஸ்பண்ட் இருக்கு, அவர் வந்து எப்படி வந்து கார்கில்ல ஒரு வீர மரணம் அடைஞ்சாரோ அது மாதிரி வந்து நானும் வந்து மிலிட்ரிக்கு போனோம்னு சொல்லிட்டு அவனோட வைராக்கியம் ஓகேங்களா, அந்த வைராக்கியத்தை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேணாண்டா போகாதரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தடுத்துருக்காங்க, கயரோட அம்மா வந்து தடுத்துருக்காங்க. அதை தான் வந்து இங்கே சொல்ல வர்றாங்க. சின்ன வயசுலேருந்து அவன் என் அண்ணன் வீட்டில் இருந்ததை விட என் வீட்டில் தான் வந்து அதிகமாக இருந்திருக்கான், நான் எவ்வளோ சொல்லியும் என் பேச்சு கேட்காம செத்தா என் புருஷன் மாதிரி நாட்டுக்காக சாகணும்னு சொல்லிட்டு மிலிட்ரியில் போய் சேர்ந்துட்டான், என் நிலைமை என் பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான், இது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து மதன் கிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் கேட்குறாங்க. அதாவது நான் தான் வந்து இது மாதிரி வந்து ஆயிட்டேன், என் பொண்ணும் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், இது வந்து தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கயிலம்மா வந்து மதன் கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், சாகணும்னு இருந்தால் மிலிட்ரியில் போய் தான் சாகணும்னு இல்லைங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து என் கழுத்தில் வந்து கத்தி இருந்துச்சு, உங்கள் ஆள் வந்து என்னை வெட்டியிருப்பான், அடுத்து அவன் கழுத்தில் வந்து கத்தி இருந்துச்சு, நான் வந்து அவனை வெட்டியிருப்பேன், யார் எப்போ சாவாங்கன்னு யாருக்கும் தெரியாதுங்க, மிலிட்ரிக்கு போனால் சாவு வரும், தான் சொந்த குடும்பத்திலே வந்து செத்துருக்காங்கன்னு தெரிஞ்சும் நாட்டுக்காக உயிரை கொடுக்கணும்னு போயிருக்காரு பாருங்க, அவர் தாங்க நம்ம எல்லாருக்கும் வந்து குலசாமி, அவருக்கு வந்து கோயில் கட்டி கும்பிடலானாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து அவர் மனசுக்கு பிடிச்சிங்க இல்லையா அது வந்து கல்யாணம் பண்ணிக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கதவு வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகுது, சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து கயலோட மாமா பையன் வந்து உள்ள அந்த கதல் டக்குன்னு ஓப்பன் ஆகி கயலோட மாமா பையன் வந்து அப்பதான் வந்து ஏன்னா அவனும் வந்து கயில தேடி தான் வந்துட்டு இருக்கான், ஸோ அவனும் வந்து டக்குன்னு வந்து அப்போ அந்த சீனுக்குள்ள என்ட்ரி ஆகுறான். ஸோ அந்த இடத்துல அந்த அவங்க மாமா பையன் வந்த உடனே வந்து கயல் வந்து என்ன பண்ற டக்குன்னு ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அழுகுறா. ஸோ அவங்க மாமா பையனை வந்து கட்டி பிடிச்சி அழுகுறா. அப்போ வந்து கயலம்மா வந்து ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க, கொஞ்ச நேரம் அவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்க்குறாங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க யாருமே வந்து பேசலை. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க அந்த கயலோட மாமா பையனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, டே குரு ஏதோ ஒரு ஊரில் போய் ஏதோ ஒரு சாமிக்கு முன்னாடி எல்லாம் வந்து தாலி கட்டிக்கு வேணாம், நாளைக்கு ஊருக்கு வந்து சேருங்க, நம்ம ஐயனார் முன்னாடி அடுத்த முகூர்த்தத்தில் வந்து கல்யாணம், அண்ணன் கிட்ட வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து அவங்க அண்ணன் அங்கே அதான் கையலோட மாமா பையனை பார்த்து சொன்னோடனே மதனை பார்க்கும்போது மதன் வந்து அவங்க அம்மாவை வந்து கையெடுத்து கும்பிட்டு வந்து நன்றி சொல்கிறான். ஸோ அம்மா அவங்க அப்புறம் சொன்ன பிறகு அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ சென்டிமெண்டான ஒரு சீன். ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ கையலோட கண்ணில் வந்து அப்படியே கண்ணீர் வந்து அப்படியே தாரா தாரையாக அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கு, நிற்கவே இல்லை. ஸோ மதன் வந்தோடனே கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறான், ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு கையலை பார்த்து மதன் வந்து சொல்கிறாரு, அப்படியே சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆறுதல் சொல்லி முடிச்சுட்டது அப்படியே செஞ்சுட்டே இருக்கும்போது இவரு தான் லூட்டினன்ட் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மாமா பையனை வந்து மதனுக்கு வந்து அறிமுகம் செய்யறான். ஸோ ஆர்மியில் ஒரு பெரிய போஸ்ட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா, அது மேபி என்னோட ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்கலாம், ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அவர் போஸ்ட்டை அப்போ இது வரைக்கும் மிலிட்ரியில் இருக்காருன்னு தான் சொன்னாங்களே தவிர என்ன பதவி எப்படி இருக்காருன்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மாமா பையனை வந்து பார்த்து எல்லாருக்கும் வந்து அறிமுகப்படுத்துகிறான், முக்கியமாக மதனுக்கு, ஏன்னா மதன் தான் ஆறுதல் படுத்துகிறான், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணது அவனாக தான் இருக்கான் இந்த இடத்துல. ஸோ அதனால் அவன் சொல்கிறான். ஸோ இப்போ வந்து அந்த குரு வந்து கேட்குற, வருஷக்கணக்காக எங்கள் வீட்டில் இருந்தவங்களாம் சொல்லி கேட்காதவங்க எப்படி நீங்கள் சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதனை பார்த்து அந்த குருமூர்த்தி வந்து கேட்குறாரு. சத்தியமாக தெரில, ஏதோ நாலு வார்த்தை அவங்கள பற்றி நல்ல விதமாக சொன்னேன், அதில் மாறி இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து கயல் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாதா, இங்கே வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தனை அடித்து படுக்க வச்சிங்கல்ல அவன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து கொஞ்சம் புதிர் போட்ட மாதிரி கேட்குறாங்க.
ஸோ அதுக்கு வந்து உங்கள் அம்மா உங்கள் அம்மா கிட்டே வேலை பார்க்குற அடியாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறாரு. ஸோ 10 பேர் இருந்தாங்க, அதில் ஒருத்தன் ஒரு அடியாள் தானே அவன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா கிட்டே வேலை செய்கிறவங்க யாரும் வந்து தேவையில்லாமல் பேச மாட்டாங்க, ஆளை இட போடாமல் கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க. அவன் எங்கள் அம்மா எனக்கு பார்த்த மாப்பிள்ள, ஊரில் ஒரு பெரிய மில் ஓனரோட பையன், ஏற்கனவே என்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கான், அப்போ அம்மா யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா. ஸோ நேற்று போய் இவர் என்னை தூக்கிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அவசரமாக சொன்னதோடனே அவங்க அம்மாவை வந்து சப்போர்ட்டுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க கையில் போய் சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ஒன்றா வந்து குரூப்பாக ஒரு 10 பேர் திரட்டிட்டு வராங்களே. ஸோ அதனால் நடந்திருக்கு, அதனால தான் எங்கள் அம்மா கூடவே அவனும் வந்து ஒட்டின்னு வந்திருக்கான் அந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வந்த இடத்துல வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இவன் வந்து வந்து இந்த மாதிரி தலையை விட்டுக்கினான். ஸோ எல்லா இனிமே இங்கே தான் நான், அதாவது இவன் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பெரிய நான் தான் மாஸ்க் கட்டுற மாதிரி அவரும் வந்து இல்லை எனக்கு பேசின பொண்ணு எப்படி நீ எடுப்ப அப்படி அப்படின்ற மாதிரி நல்லா அப்படியே பண்ணிவிட்டு சும்மா வாய் சும்மா இல்லாமல் வாய் முடிஞ்சு சும்மா இல்லாமல் ஓகே பயங்கரமாக அடிக்கான். ஸோ நான் எங்கள் அம்மா கூட வரமாட்டேன்னு சொன்னேன் என்னை அடிக்க வந்தான், அப்பயே வந்து அந்த 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 டாமினன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அப்போ தான் நீங்கள் வந்தீங்க, அவன் அடிக்க வரும்போது தான் நீங்கள் வந்தீங்க, 2 அடியில் அவனை படுக்க வச்சிட்டீங்க, அதில் தான் எங்கள் அம்மா பயந்துருக்கோம், அவசரப்பட்டு தப்பானவனுக்கு கட்டி கொடுத்துருக்கோமேனு யோசிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதாவது அவன் என்னதான் ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு அவனோட கேரக்டர் சரியில்லை பாருங்க. லைக் அவங்க ஃபேமிலி இஷ்யூ போயிட்டுருக்கு, இப்போ நடுவில் அவன் ஏன் தொத்தின்னு வந்தான், அவன் மட்டும்தான் வந்திருக்கான், இதுக்கே அந்த மில் ஓனர் அந்த ஃபேமிலி யாரும் வரல. வந்த இடத்துலையும் இவனுக்கு தேவையான ரோல் மாதிரி சும்மா இல்லாமல் வாயை விட்டு பயங்கரமாக இது பண்ணிடுறான். ஸோ அந்த அந்த இடத்துலையும் இல்லை, ப்ளஸ் இவனுக்கு பார்த்த பொண்ணு அவங்க அம்மா இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் அந்த பொண்ணையே கையை வாங்கியிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டரைசேஷன் இஷ்யூ இருக்குது. சரி இப்படிலாம் பண்ணாலும் லைக் அடிக்க போகும்போது வாயை எடுத்துட்டு அடிக்கவும் தெரியாமல் அடி வாங்கியும் உட்காந்துன்னு இந்த மாதிரி எதுவுமே சரியில்லாத ஒரு இடத்த ஒரு ஆளை நம்ம வந்து நம்ம பொண்ணுக்கு தேர்ந்தெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஒரு நிமிஷம் பயந்துருக்காங்க. ஸோ மிலிட்ரியை பார்த்து பயந்து இந்த மாதிரி ஒரு இடத்துலையே கட்டி கொடுக்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து யோசிச்சு தான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க, வேணாம் நம்ம இவனுக்கே கட்டி கொடுத்துருவோம்னா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மனசு மாறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் அவங்க அம்மாவோட மைண்ட் செட்டை வந்து விளக்கமாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து குரு வந்து கேட்குறாரு, யார் அந்த ஊழநாய் வந்திருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு குரு கேட்குறாரு. நல்லா வாங்கிட்டு போனான், மதன் நல்லாவே வச்சு செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து சொல்கிறாரு. தேங்க்ஸ் பிரதர், இந்த உதவியை எப்போவும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து திருப்பி மதனை பார்த்து நன்றி தெரிவிக்கிறாரு. அப்போ தான் வந்து சுரேஷ் அவசர அவசரமாக ரூம்குள்ளே நுழையிறான். எல்லோரும் சுரேஷை திடீர்னு பார்த்தாங்க, ஏன்னா புதுசாக ஒரு கேரக்டர் திடீர்னு சட்டுன்னு நுழையிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல எல்லாரும் பார்க்குறாங்க. பட் பார்த்தா நம்ம சுரேஷ் தான். ஸோ தீப்தி என்ன ஆச்சு, அம்மா அடியால் ஏதோ ஏதோ சொன்னியே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு, கயல் அம்மா கயலுக்கு அவன் அண்ணன் பையனையே கல்யாணம் பண்ணிக்கல சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி சொல்கிறா. அதை நான் பார்த்தேன், என் மச்சான் மதன் வந்து உலக நல்லிணக்கத்துக்காக சமாதான புறா பறக்க விட்டவனாச்சே, பேசியே கன்வின்ஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் அவன் முதல்ல அனுப்புனேன், நான் மட்டும் இங்கே வந்திருந்தா முதல்ல வந்திருந்தா இங்கே 4 பணமாவது விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் சொல்கிறாரு. ஸோ அதை சொன்ன அந்த சொன்ன அந்த டைலாகை சொன்ன உடனே அங்கே இருந்தவங்க எல்லாரும் சுரேஷை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்தாங்க. இது யார், கயல் அம்மா பாடி கார்டில் ஒருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து குருவை பார்த்து கேட்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் அவருக்கு தெரியாது, ஆனால் பெருசாக பாடி கார்டாக யாரோ ஒருத்தர் நிற்கிறாரு, என்ன வந்து கூட வந்த அடியாளோட ஆலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அது வந்து இது கயலோட பாடி கட்டு லெப்டினன்ட் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓ சொல்கிறாரு. ஓ மிலிட்ரிக்காரர் நீங்கள் தானா, கங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான். அடுத்து என்ன பிளான் அப்படின்னு சுரேஷ் கேட்குறான். ஸோ நாளைக்கு நாங்கள் எல்லாரும் ஊருக்கு போகிறோம் அப்படின்ற கையில் கூட்டிகிட்டு நாங்கள் எல்லாரும் ஒன்றா ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது குருவும் கையிலும் ஊருக்கு போகிறத பற்றி அவங்க வந்து சொல்கிறாரு. ஸோ அது வரைக்கும் எங்கேயாச்சும் நல்ல ஹோட்டலாக பார்த்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து சொல்கிறாரு. என்ன பிரதர், எங்கள் ரூம் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் ஹோட்டல்லாம் போய் தங்குறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து அப்படியே பாண்டில் கேட்குறாரு. வெயிட், தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபஸ்ட் டைம் எங்கள் ரூமுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு கப் காஃபி கூட கொடுக்கலன்னா மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து வற்புறுத்தி எல்லாரையும் உட்கார வைக்கிறான். ஸோ குரு மதன் அப்புறம் வந்து சுரேஷ் 2-3 பேரும் வந்து அந்த சோஃபாவில் வந்து உட்கார்றாங்க. கயல் கார்த்திகா தீப்தி இவங்க 3 பேரும் கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சீன். அடுத்துதான் அப்படியே படிங்க. அப்படியே ஓகே.
ஸோ இப்போ வந்து இவங்க மூணு பேர் கிச்சனில், அதாவது லேடிஸ் மூணு பேர் கிச்சனில், ஜென்ஸ் மூணு பேர் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன், எல்லோரும் தனித்தனியாக இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருந்த அந்த இன்டர்னல் பாண்டிங்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் தான் இப்போ நம்ம இந்த இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கார்த்திகா வந்து பாலை வந்து அடுப்பில் வைக்கிறாங்க, பாலை அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறாங்க. என்னடி தீப்தி, உன் ஆளும் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரூமுக்கு வந்திருக்கான், என் ஆளும் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ரூமுக்கு வந்திருக்கான், உனக்கும் எனக்கும் தோணுச்சா அவங்களுக்கு காப்பி கொடுக்கணும்னு? ஒருத்திக்கு மட்டும் அவளோட ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட் டில் நவுக்கு காஃபி கொடுக்கணும்னு தோணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பேர் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வந்து கயல் வந்து கார்த்திகாவை சீன்ற மாதிரி தீப்திகளை பேசுகிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்துன்னு பார்த்தியா என்ன, நம்மளாம் லவ் பண்ணுறோன்னு சொல்கிறோம், நம்மளுக்கு காஃபி கொடுக்கணும்னு ஏதாவது அறிவு இருக்கா, குட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா, இவன் வந்து பாரு என்ன மாதிரி ரூட்லாம் போட்டு காஃபி கொடுக்கணும்னு யோசிச்சிருக்கா, இதுக்கு பேர் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து கார்த்திகாவை சீன்றாங்க. ஸோ மண்ணாங்கட்டி மூடிட்டு அந்த சன்ரைஸ் பாட்டில் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து வெட்கத்தோட கலந்த ஒரு கோபமாக ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்காக வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு நிமிஷம் அது போகுது. ஸோ சில நிமிஷம் கழித்து, அதாவது 2 நிமிஷத்தில் அந்த காஃபிலாம் போட்டு காஃபி வந்து எல்லோரும் கொடுக்குறாங்க. ஸோ மதன் காஃபி குடித்தவரே தனியாக பால்கனிக்கு வந்து வரான். ஸோ அப்படியே எல்லாருக்கும் காஃபி கொடுத்தோன்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு அப்படியே காத்தாரா அப்படியே நடக்கலாம்னு சொல்லிட்டு பால்கனிக்கு வரான். ஸோ அப்போ வந்து பின்னாடியே கார்த்திகாவும் போகிறாங்க, மதன் போகிற அந்த பால்கனிக்கு கார்த்திகாவும் போய் நெவர் எவர் டூ தட் ஸ்டூபிட் திங் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. சொன்னோடனே எதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறாங்க. அவங்க கழுத்தில் நீங்கள் கத்தி வச்சது கழுத்தை வெட்டிக்கிட்டேன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது வெட்டிடுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கழுத்தில் வச்சோடனே ஒரு ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் ஒரு டிப்பிங் பாயிண்டில் இருப்பாங்க. ஸோ பயங்கர அன்பேலன்ஸ்டாக இருப்பாங்க, சின்ன ஒரு அன்பேலன்ஸ் கூட என்ன வேணால் நடத்தலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு கோவத்தில் வந்து நீங்கள் வெட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, how did you do that தான் அப்படி எழுதிருக்காரு. ஓகே, ஸோ how did you do that அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவே தான் கண்டினியூஸாக கேட்குறாங்க. ஸோ கழுத்தில் அந்த கத்தி வச்ச அந்த ஸ்டூபிட் திங்கை தான் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, பயம்தான், கழுத்துக்கு கந்தி வரும்போது சும்மா இருக்க முடியுமா, ஒன்று பயந்து ஓடணும் இல்லை கத்தியை வச்சவனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சடையிலாக்கெலாம் சொல்கிறாரு. ஸோ நல்ல வேலை அந்த டைமில் மூளை கொஞ்சம் வேலை செஞ்சிடுச்சு, அதனால தான் வந்து நான் திருப்பி அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஐ வாஸ் ஸோ ஸ்கேட், கயல் அம்மா எல்லாரையும் வண்டிக்கு போக சொன்னப்போ தான் உயிரே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. எப்போ அந்த அடியால் இருந்துடும் வண்டிக்கிட்டு முன்னாடி இருந்தான். ஸோ அப்போ வந்து அவர் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவங்க அம்மா தான் அந்த கால்குலேட்டர் டிசிஷன்லாம் எடுத்து, இல்லை அவசரப்படுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடியாலெலாம் வண்டிக்கு வந்துட்டு சொல்கிறாங்களே. அப்போ அவங்க அந்த டைலாக் வரும்போது தான் கார்த்திகா வந்து திருப்பி அப்பாடா ஒரு வழியாக ஓரளவுக்கு எல்லாம் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டி இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு ஹார்ட் பீட் திருப்பி அப்படியே நார்மலுக்கு வருது. ஸோ எனக்கும் அப்போ தாங்க வெறி அடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதன் கூறான். எனிவே தேங்க்யூ வெரி மச் காம்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த காம்ரேடை இழுத்துறாங்க. இங்கே கார்த்திகா வந்து மதனை பார்த்து நன்றி சொல்கிறாங்க. கமான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகா பரவாயில்ல கமான் என்ன இதெல்லாம் போய் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலாக வந்து கேட்குறாரு. ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு, ஸ்டில் எல்லாரும் ரூம்லேயே தான் இருக்காங்க. இது இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா பால்கனியில போய் ஒரு சப் சீன் போட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த சீனு கார்த்திகாவும் மதனும் வந்து தனியாக பால்கனி போயிட்டு பேசிட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வராங்க, ஹாலுக்கு வராங்க. அங்கே வந்து சுரேஷ் வந்து மதனை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, டே நீ கூட்டிகிட்டு வரியா இல்லை நான் கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதாவது குரு வந்து இப்போ இருக்கார் இல்லையா, குரு வந்து சுரேஷ் வந்து அவங்க ரூமுக்கு வந்து கூப்பிட்டுருக்கான். அதுதான் இப்போ சுரேஷ் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறதா இல்லை மதன் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை பார்த்து கேட்குறான். ஸோ அப்போ வந்து மதன் என்ன சொல்கிறான், நீ ரூமுக்கு வரியா வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷ் பார்த்து கேட்குறான். அதுக்கு வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி நைட்டு வந்து ரூமு கெஸ்ட் வராருல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லும்போது, உன் பைக்கில் வந்து ஏற்றிக்கோ நான் பின்னாடியே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். ஸோ
அப்போ வந்து கார்த்திகா வந்து சுரேஷை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, தீப்தி வந்து ரொம்ப கொடுத்து வச்சுவ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை பார்த்து சொல்கிறா. அதுக்கு சுரேஷ் என்ன சொல்கிறான், எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறான். அதுக்கு கார்த்திகா என்ன சொல்கிறான், அவசரம்னா ஹெல்ப்புக்கு வந்து ஆள் அனுப்ப ஒரு கேரிங் பாய் ஃப்ரெண்டு நீங்கள் அவளுக்கு கிடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறா. அதுக்கு வந்து சுரேஷன் வந்து நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடு கேட்குறான். அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்கிறா, நோ சீரியஸ்லி தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்லி ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மனதார வந்து சுரேஷ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறா. அதுக்கு வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான், நமக்குள்ளே இருக்குங்க தேங்க்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சி நெக்ஸ்ட் டைம் கயல் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கயல்கிட்ட வந்து சொல்லிட்டு தீப்தி கிட்ட வந்து ரூமுக்கு போயிட்டு கால் பண்ணுறான், தூங்காத அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி கிட்ட சொல்லிட்டு சுரேஷ் வந்து பைக்கு அவனோட பைக்கை நோக்கி போகிறான். ஸோ அப்புறம் இப்போ வந்து குரு வந்து என்ன சொல்கிறாரு, கையில் பார்த்து சொல்கிறாரு, காலையில் வந்து கூட்டிகிட்டு போகிறான் ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து கையல்கிட்ட சொல்லிவிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவையும் தீப்தியும் பார்த்து சொல்லிவிட்டு சுரேஷ் வந்து சாரி குரு வந்து சுரேஷோட பைக்கு போகிறாரு. ஸோ அடுத்து வந்து இப்போ மதன் வந்து பேசுகிறான். மதன் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்லா காஃபி போட்டு கொடுக்குற பொண்ணாக வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்த்திகா கிட்ட வந்து சொல்கிறான். அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறான்னா, மதன் கார்த்திகாவுக்கு சொல்கிறான் சுரேஷ் இல்லை சரி, மதன் வந்து இந்த டைலாக வந்து கார்த்திகாவை பார்த்து சொல்கிறான். ஏன்னா இப்போ அவங்க சுரேஷும் போயிட்டாங்க, குருவும் வந்து சுரேஷ் பைக் போயிட்டாரு, இப்போ மதன் வந்து அங்கே இருக்கான். ஸோ மதன் வந்து கார்த்திகாவை பார்த்து என்ன சொல்கிறான்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல காஃபி போட்டு கொடுக்குற பொண்ணாக வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகா கிட்ட சொல்கிறான். அதுக்கு கார்த்திகா என்ன சொல்கிறான், அப்போ ஒரு நல்ல காஃபி மிஷினை கட்டிக்கோங்க கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ரிப்ளை பண்ணுறா. அதுக்கு மதன் என்ன சொல்கிறா, இந்த காஃபி மிஷினும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது கார்த்திகா என்ன மிரட்டலாம் என்ன சொல்கிறா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மிரட்டலாக கேட்குறா. அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை நீங்களும் வந்து நல்லா தான் காஃபி போடுறீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகாவை பார்த்து சொல்கிறான். அப்போது கார்த்திகா என்ன சொல்கிறான், இந்த காஃபி மிஷினும் வந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் போதுமா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கணுமே, உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த காஃபி மிஷினை தூக்கிட்டு போங்க, இது போடுற காஃபியை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அந்த ஒரு வைப்லேயே வந்து அவளும் வந்து அந்த ஆப்போசிட்டாக வந்து அந்த இதுவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. ஸோ அதே இதுவில் வந்து போகிறா. ஸோ மதனை பார்த்துக்கிட்டு சொல்கிறா. ஸோ உடனே வந்து மதன் என்ன சொல்கிறான், நான் கிளம்புறேன் பாய் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தியையும் கையிலையும் பார்த்துட்டு பாய் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஸோ மதனும் கார்த்திகாவும் அவங்க ரெண்டு பேரும் வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த இது பார்த்துட்டு கயல் வந்து என்ன அதை பார்த்துக்கிட்டே வந்து கயல் வந்து என்ன சொல் அவன் மதன் வந்து கிளம்பிட்டான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை வந்து கயலும் தீப்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. அவனும் போயிட்டான். இப்போ வந்து கயல் வந்து கார்த்திகாவை பார்த்து என்ன சொல்கிறான்னா, இதுக்கு பேர் நாடி அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து கார்த்திகாவை வந்து கேட்குறான். கார்த்திகா வந்து கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லும்போது மவளை அப்படின்னு சொல்லிட்டு காயல் சொல்லிக்கிட்டே வந்து கார்த்திகா வந்து சோபா பிடிச்சி சோபாவில் தள்ளி விட்டுட்டு செல்லமாக வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிறத காயலும் கார்த்திகாவும் அடிச்சுக்கிறத வந்து தீப்தி வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அப்புறம் வந்து தொடரும் வந்து போட்டுடுறாரு ஆர்த்தர். ஸோ ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு சாப்டர் இது. ரொம்ப சின்ன சாப்டராக இருந்தாலும் பயங்கரமான சில விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த சாப்டரில் நடந்திருக்கும். ஸோ ரிவ்யூக்கு போகலாமா? போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்களே சொல்கிறேன், நான் சொல்லிடுறேன் அப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதான் இப்போது நீங்கள் இந்த ஸ்டோரி படித்து பார்த்து நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ மெயினாக இதில் வந்து டெக்னிக்கல் எதுவும் கிடையாது. பார்க்க போனால் இதுக்கு மேலே வந்து மேஜராக வந்து எக்ஸ்பிளிசிட்டாக டெக்னிக்கல் இருக்காது. எக்ஸ்பிளிசிட்டாக டெக்னிக்கல் கண்டென்ட்னா நம்ம ஆக்சுவலாக கமாண்ட் லைன்ஸு அதெல்லாம் வந்து வராது. இதுக்கு முன்னாடி சாப்டரோட வந்து எல்லாத்தையும் வந்து ஏற கட்டிகிட்டு இருப்பார் ஆர்த்தர். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த செல் ஸ்கிரிப்டிங் அந்த இதுவெல்லாம் முடிஞ்சிட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி தான் வரும்.
ஸோ எடுத்த அந்த ஃபஸ்ட்டு அந்த இந்த இது இந்த இது இந்த சாப்டர் என்னதான் வந்து சின்ன சாப்டர் இருந்தாலும் அந்த அந்த இன்டென்ஸான ஒரு விஷயம்லாம் வந்து இந்த சாப்டர்ல நடந்திருக்கும். அதாவது கயல் வந்து அவங்க மாமா பையன் அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க வீட்டுக்கு அப்போஸா வந்து அவங்க வந்து காஷ்மீர் போறதுக்கு ரெடி ஆகுறது, அந்த டைம்ல வந்து அவங்க அம்மா வந்து கையில புடிச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றது, அந்த டைம்ல வந்து தீப்தி வந்து சுரேஷுக்கு கால் பண்ணி மேட்டர் சொல்றது, சுரேஷ் வந்து மதனுக்கு கால் பண்ணி மேட்டர் சொல்றது, மதன் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அது வரைக்கும் வந்து நார்மலா யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க மதன் வந்து வித்தியாப்பட்ட ஒரு ரக்கடான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு நெருடினாவே எப்படி இருப்பாங்க, கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த சோடாபட்டி போட்டுக்கிட்டு அந்த நார்மலாக யாரும் வம்புக்கு போகாமல் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரியான ஒரு ஆள் வந்து அவனுக்குள்ளே வந்து வேற ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத வந்து வெளியே வருவான் பார்த்தீங்களா. அதாவது அந்த அந்த அடி அந்த அந்த ரெண்டே அடியில் வந்து அவன் மூக்கு வாயிலெல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்கும், அவன் கீழே வந்து போவான், அந்த அந்த சீன் எல்லாம் வந்து வரும்போது வேற மாதிரி இருந்தது அந்த இது. ஸோ அது பயங்கரமான ஒரு சீன் தான். ஸோ அந்த சீன் முடிஞ்சிட்டு அவங்க அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் வந்து இதில் வந்து வேலிடாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் அப்புறம் லாஸ்டாக நடக்கிற அந்த ரொமான்ஸ், அதாவது கார்த்திகா அப்புறம் அவங்க மூணு பேரும் வந்து கிச்சனில் பண்ணுற அந்த கலாட்டா, அப்புறம் வந்து மதன் வந்து லாஸ்டாக காஃபி மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு அது 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 அதை வச்சுக்கிட்டு கார்த்திகாவை வந்து கலாய்க்கிறது, கார்த்திகாவும் அதே காஃபி மிஷினை வச்சுக்கிட்டு மதனை வந்து ரிப்ளை பண்ணுறது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து இந்த ஸ்டோரியில் போகுது. அடுத்து வந்து என்ன நடக்கும் அப்படின்றது வந்து ஆவல் வந்து தோன்றுது. ஸோ ரொம்ப நல்ல ஸ்வீட்டான ஒரு சாப்டர் இது. ஸோ என்னோட அறிவு அடுத்து நம்ம பரமேஸ்வர்கிட்ட கேட்போம். ஸோ மோகன் சொன்ன மாதிரி இது வந்து இதுகளிலே ஷார்ட்டஸ்ட்டு சாப்டர். அதே மாதிரி வந்து என்னதான் ஷார்ட்டாக இருந்தாலும் அந்த நெயில் பைட்டிங் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பதட்டமாக இருக்கிற ஒரு சீக்வன்ஸ், அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து இந்த சாப்டரில் இருக்கும். ஸோ வழக்கம் போல் டெக்னிக்கல் கண்டென்ட் எதுவும் இல்லை இந்த சாப்டரில், ஆனால் வந்து த்ரில்லிங்கான ஒரு விஷயம். ஸோ நிறைய தமிழ் சினிமா ரெஃபரன்ஸ் வந்திருக்கும் இந்த இடத்துல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பஞ்ச் டைலாக்லேருந்து சரி, அருவா பிடிக்கிறது, அப்புறம் வந்து சோடா புட்டி, அப்புறம் பத்து என்றதுக்குள்ளே, இந்த மாதிரி நிறைய தமிழ் சினிமா ரெஃபரன்ஸ் வந்து ஆத்தர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அந்த இதுவும் வந்து அந்த மதன் வந்து அதை வந்து ஒரு பெருசாக வந்து காட்டிக்க மாட்டான். ஸோ உண்மையை வந்து ஒத்துப்பான். அந்த இடத்துல தான் ஒரு நர்டோட ஹானஸ்டி வந்து அங்கே தெரியும். இல்லை நான் ஊர்லேயே சண்டை செஞ்சவன், என்னால் அப்படியான ஆள் இப்படியான ஆள் அப்படின்ற மாதிரிலாம் கார்த்திகாவில் சொல்ல மாட்டான். இல்லைங்க, எல்லாருக்குமே கழுத்தில் கத்தி வச்சா பயம் வராதா, ஒன்று அடிக்கணும் இல்லை ஓடணும், எனக்கு அந்த நேரம் மூளை வேலை செஞ்சு அடிக்கணும்னு சொல்லிச்சு, நான் அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துப்பான். ஸோ அந்த ஆனஸ்டி வந்து இட் இஸ் ரியலி குட். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஹீரோயிசத்தை காட்டுறதுக்காக மேபி போய் சொல்லலாம் அந்த சீக்வன்ஸில், அந்த இடத்துல உண்மையை சொல்கிறது வந்து உண்மையாலே ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ஸோ அதை வந்து நல்லா டெபிசிட் பண்ணோம். அப்புறம் வந்து இதில் வந்து சுரேஷ் அண்டு சுரேஷோட ஹெல்ப்பை வந்து கார்த்திகா மட்டும்தான் பயங்கரமாக நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மதனுக்கு வந்து டைமுக்கு சொல்லலை, மதன் கரெக்டாக டைமுக்கு வரல அப்படின்னா இந்த சீனே அப்படியே வர மாதிரி மாறிட்டு இருக்கும். ஸோ அதை கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி கார்த்திகா மட்டும்தான் வந்து இவருக்கு ஹெல்ப் தேங்க்ஸ் வந்து நல்லா நோட்டீஸபிளாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் ஆத்தர் கேப்சர் பண்ணும்போது அந்த ஒரு கேரக்டருக்கு கொடுத்த அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு உண்மையிலே ஒரு யூனிக்கான பாயிண்ட் இந்த சாப்டருக்கு. ஸோ சாப்டரோட பேரே குலசாமி, ஆப்வியஸாக அந்த நடுவில் அந்த ரெஃபரன்ஸ் வந்திருக்கும். ஸோ என்ன தான் வந்து உயிர் விட்டுருவோம் அப்படின்றத தெரிஞ்சும் நாட்டுக்காக வந்து உயிரை விடுறது தப்பு இல்லை அப்படின்றத பார்த்துட்டு நம்ம சொந்தத்துலேயே ஒருத்தர் இது மாதிரி ஆயிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு துணிஞ்சு திருப்பி மிலிட்ரிக்கு போன அவரு தான் வந்து குலசாமி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமாக வந்து ஒரு மிலிட்ரி இந்தியன் ஆர்மிக்கே வந்து அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிபியூட் தான். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு சாப்டர். ஸோ அந்த கடைசியாக அந்த காபி மிஷின் காமெடியும் வந்து பயங்கரமாக இருக்கும். காபி மிஷினை விட கயல் வந்து கயல் திருப்பி வந்து கார்த்திகாவை பார்த்துட்டு இதுக்கு பேர் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்ற மாதிரி அந்த அந்த காமெடி, ஆமாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கலாச்சி அப்படியே ஒரு
என்னதான் நெயில் பைட்டிங்கில் சாப்டர் ஆரம்பித்தாலும் ஒரு கேஷுவலான ஒரு சாஃப்ட் எண்டிங்கோட சாப்டர் முடியுது. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ அண்டு ஒரு டைனமிக் சாப்டர். ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு ஆவலோட காத்திருப்போம். ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து கதை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் என்னென்ன பார்ப்போம். ஸோ அடுத்த ரீடிங்கில் வந்து மீண்டும் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.